ஐயோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் அவ்வளோ கட் பண்ண வச்சோம் ஓகே ரெக்கார்ட் ஆகுது இந்தளவு கேப் இருக்கா ஓகே ஹே காய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கேட்ட வீடியோ தான் அது டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கியூஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் என் ஸ்டோரியில் வந்து ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தேன் உங்களுக்குலாம் என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க நான் ஒரு யூடியூப் வீடியோவில் போடுறேன்னு சொல்லி அதுதான் இந்த வீடியோ நான் கேள்வி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் சரி போடலான்னு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டேன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இங்கே கொடுக்குற இதுதான் ஐடி இங்கே போய் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நிறைய ஃபன்னான விஷயம்லாம் அங்கே நிறைய கியூஎன்ஏ அந்த மாதிரி நிறைய நடக்கும் காய்ஸ் இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராமில் கேட்ட கியூஎன்ஏக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பேர் என்ன நான் யூகேயில் என்ன கோர்ஸ் படித்தேன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரீசன் தான் கூட நான் ஒரு ரீல்ஸில் வந்து ஹீபி ஃப்ரம் சென்டி பீ ஹீபி ஃப்ரம் சென்டிபின்னு சொன்னேன் பட் அதை என் பேராகவே யாரும் கன்சிடரே பண்ணல ஸோ எங்கள் பக்கத்தில் கொடுக்குற ஹீபி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் என் பேரை ஹீபி ஜான் ஸோ யா காய்ஸ் அதுதான் என் பேர் இதை இன்னொரு வீடியோலையும் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஸோ நான் என்ன படித்தேன் அப்படின்னா யூகேயில் லண்டனில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிசம்னா நல்லா ரைட்டிங் அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் வந்து இந்த மீடியா ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் ஸோ யா இதுதான் நான் படித்தேன் அதோடு சேர்ந்து எல்லாரும் சென்டி பீ உங்கள் ஊர் எது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சென்னை தான் வந்து என்னோடய ஊர் அதுலேயும் நிறைய பேர் தமிழ்லாம் பேசுவீங்களா நீங்கள் அப்படின்லாம் கேட்டுருக்கீங்க எல்லா வீடியோவுமே தமிழில் தான் இருக்குது என்ன கேள்வியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எனிவேஸ் காய் ஸோ யா ஐம் ஃப்ரம் சென்னை இன்னொரு க்வெஸ்சன் வந்து இந்த க்வெஸ்சன் தான் ரொம்ப கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதுக்கு உங்கள் சேனல் பேர் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேர் சென்டி பீன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட ஏன்னா நான் சொன்னதே இல்லை ஏன்னா நான் வந்து நான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ சென்டி பீல பீங்கிறது வந்து நான் தான் என்னை நிறைய பேர் வந்து ஹனி பீ ஏன்னா ஹீபிங்கிறதுனால வந்து ஹனி பீ அந்த பீ இந்த பீன்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ பீங்கிறது வந்து நான் தான் ஸோ சென்டி அப்படிங்கிற ஆள் வந்து என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இப்போது ஸோ அவங்க தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க சேனலில் எல்லாத்துக்குமே ஸோ அப்போக்கு ஆரம்பிக்கும் போது என்ன வைக்கலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஹீபி ஜான் இந்த மதன் ஒரு வச்சுருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி ஹீபி ஜான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பேர் வந்து ஒரு கேட்சியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு என் பேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்சுட்டு பூம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் ஆக்சுவலி ஒரு 2 days அந்த பேர் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் கொஞ்சம் நாளில் எல்லோரும் என்ன சென்டின்னு கூப்பிட்டு கடைசியில் இப்போ அது அவங்க பேர் மாதிரி இல்லை என் பேர் மாதிரி மாறிடுச்சு சென்டிங்கிறது ஸோ யா ஸோ சென்டி பீ அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான அர்த்தம் வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி இப்போ என் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் நான் வந்து யூகேக்கு வந்துட்டேன் ஸோ அடுத்த முக்கியமான கேள்வி கேட்டு என்ன அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னா நிறைய பேர் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் மாலில் வந்து ஒரு 2 girls பார்த்தேன் அவங்கெல்லாம் கூட என்கிட்ட கேட்டாங்க இந்த கோட்டு இந்த ஜாக்கெட்லாம் எங்கே வாங்குறீங்க நீங்கள் வந்து லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது நான்லாம் 17 years என்ன ட்ரெஸ் வாங்கினேனோ அதெல்லாம் இப்போவுமே என் வார்ட்ரோப்பில் இருக்குது 17 வயசில் நான் போட்ட ட்ரெஸ்லாம் இன்னுமே எனக்கு பத்துது ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே கூட என் வார்ட்ரோப்பில் இருக்குது என் போஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பழைய போஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ட்ரெஸ்ஸே தான் சேமாக ரிப்பீட் பண்ணுவேன் ஸோ யூஸ்வலி நான் எப்படி ஷாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இது வந்து ஒரு சீப் ஸ்டேக்கான ஒரு ஷாப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வெளியில் சொல்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் எப்போவுமே ஆஃப் தேடி தான் போவேன் நான் சீப் ஸ்டேக் சொல்லலாம் அதுக்கு என்ன வேணால் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோதிங் மேலே ரொம்ப மணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல எனக்கு அதை பற்றி புரிஞ்சதே கிடையாது ஸோ நான் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எங்கே ஆஃபர் இருக்கோ அதுதான் போவோம் இது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஏன் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஐ டோன்ட் கேர் ஏன்னா காசு என்னோடது ஸ்பெண்ட் பண்ணுறதுனா நல்ல மெட்டீரியலில் எனக்கு ஆஃபில் ப்ரைஸ் கிடைக்கிது லைக் டீசெண்டான ப்ரைஸ் கிடைக்கிதுன்னா அஃப்கோர்ஸ் நான் தான் பை பண்ண போகிறேன் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இல்லை ரொம்ப மிட்ரேஜ் தான் லைக் இந்த ஜாரா எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த H&M இல்லை இந்த நியூ லுக் இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் தான் மோஸ்ட்லி ஷாப் பண்ணுவேன் ஏன்னா யூகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபேஷன் 2 months அப்புறம் அது மறுபடியும் சேலில் வரப்போகுது அந்த மாதிரி தான் சொல்கிற அளவுக்கு பெருசாகவும் டூல இன்னொரு கேள்வி இது வந்து நிறைய பேர் வந்து காமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க எனக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்களா ஏன்னா நான் கிளாஸில் இருக்கும்போதே ரீல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் பட் அப்புறம் யூடியூபர்லாம் பார்க்கும்போது எல்லோரும் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு தானா நிறைய கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றுற மாதிரியே இருக்கே ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதான் சொல்லணும்னு நினச்சேன் நான் சிங்கப்பூரில் படிக்கும்போது ஒரு அன்னோன் ஃபேக்ட் என்னை பற்றி கூட சொல்லலாம் சிங்கப்பூரில் படிக்கும்போது டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனேன் யூகேயில் வந்து என்னோடய கோர்ஸ் ஃபுல்லாக முடியும் போது பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வந்து பார்த்தாரு ஸோ டிஸ்டிங்ஷனுக்கு கிட்டத்தட்ட வெரி லைக் 2% கம்மியானதுனால மெரிட்டில் வந்து பாஸ் ஆனேன் இது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது 12th வரைக்கும் நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிலாம் கிடையாது பட் அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சது லைக் ஜேர்னலிசம் அட்வர்டைசிங் PR அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் வந்து படிக்க ஆரம்பித்தேனோ என்னமோ அப்படின்லாம் எனக்கு தெரியல பட் சிங்கப்பூர்லேயுமே சரி யூகேலேயுமே சரி கிளாஸில் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா கைஸ்
அடுத்து ரொம்ப அதிகமாக கேட்ட கேள்வி என்னன்னா, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் இல்லைனா எந்த மாதிரி கோர்ஸ் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. என்னால் பர்சனலாக லைக் அது உங்கள் லைஃப் சாய்ஸோ, இந்த கோர்ஸ் தான் இங்கே நல்லாயிருக்கும் நான் சொல்லி நீங்கள் அந்த கோர்ஸ் எடுக்கிறது இது வந்து அப்படி என்னால் சொல்லவும் முடியாது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நான் இன்னொரு வீடியோ ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் லைக் எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கும் மோஸ்ட்லி அந்த எல்லா டாப் யூனிவர்சிட்டிக்கும் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து என்னோட கூட்டிகிட்டு அவங்களோட யூனிவர்சிட்டியை வந்து சுற்றி காட்ட சொல்லி கேட்க போகிறேன். லைக் யூனி உள்ளே எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம், உள்ளே அவங்க என்ன கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் எங்கேயாவது படிக்கிறாங்கன்னா இங்கே வந்து என்னோட இதானோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ அங்கே வந்து டிஎம் பண்ண சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். எந்த யூனிவர்சிட்டி எந்த கோர்ஸ் அப்படின்னு என்ன ஏன் சொல்ல முடியாது, சில யூனிவர்சிட்டியில் சில கோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் யூனிவர்சிட்டிக்கே போய் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற க்வெஸ்சன் வந்து சென்டி பீ சேனல்லே எழுதி போட்டுடலாம். அந்த அளவுக்கு அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க யார் சென்டி பீயோட கேமராமேன் அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் கைஸ், ஸோ இப்போ நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சென்டி பீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சென்டின்றது ஒரு பர்சனோட பேர், அவங்க தான் வந்து இனிஷியலி இல்லை இப்போ வரைக்கும் எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி அவங்க தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி அவங்களால எடுக்க முடியலன்னா யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, நான் யாரெல்லாம் வெளியில் போகும்போது என் கூட வராங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு கேமராமேன் தான். இன்றைக்கி இந்த கேமரா பின்னாடி அப்படியே எங்கள் அம்மா, அவங்களுமே இன்றைக்கி கேமராமேன் தான். ஸோ யா கைஸ், கூட சேர்த்து இன்னொரு க்வெஸ்சன் சேர்த்துக்கலாம். சென்டி பீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறா? 9 மணிக்கு. Good night. Okay guys, that's it for this video. So அடுத்த வீடியோ வரைக்கும் வேற என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்த வீடியோ வரைக்கும் see you then.